நாம பார்க்கற இந்த வரைபடத்துல இந்த நீல நிறத்தில் இருக்கக்கூடிய இந்த வளைவை சமம் ஒன்று கழித்தல் காஸ்தீட்டா அப்படின்னு கொடுத்துருக்காங்க இப்ப இந்த நீல நிற வளைவோட தான் இப்போ நாம கண்டுபிடிக்கப் போறோம் இந்த காணொலியை கொஞ்சம் நிறுத்திட்டு இதை செய்யறதுக்கு நீங்களே முயற்சி செஞ்சு பாருங்களேன் என்ன நாம சேந்தே செய்யலான்னு சொல்றீங்களா சரி வாங்க இத நாம சேந்தே செய்வோம் இத தீக்கிறதுக்கு நாம ஒரு வாய்ப்பாட்டின பயன்படுத்தலாம் அதாவது ஏரியான்னு சொல்லப்படுற பரப்பளவு ஏ சமம் ஒன்றின் கீழ் இரண்டு தொகையும் தீட்டாவின் தொடக்கம் மற்றும் முடிவு தொடக்கத்தை நாம ஆல்ஃபா அப்படின்னும் முடிவினை நாம பீட்டா அப்படின்னு எடுத்துக்குவோம் ஆர் தீட்டாவோட வர்க்கம் டி தீட்டா இங்க இதற்கான சார்புகளை நாம பதிலீடாக்கணும் இங்க பரப்பளவு ஏ சமோ ஒன்றின் கீழ் இரண்டு தொகையும் இங்க ஆல்பா மற்றும் பீட்டாவோட மதிப்பு தான் என்ன இந்த இடத்துல தீட்டாவானது இருந்து தான் தொடங்குது இல்லையா தீட்டா சமம் பூஜ்ஜியம் ரேடியன் இதோ இங்கே இருக்குது இங்க இருந்து தொடங்கி இப்படியே தீட்டா சமம் ரெண்டு பை ரேடியன்ல முடிவடையுது ரெண்டு பைக்கே நாம திரும்ப வந்தா கூட காஸ் இரண்டு பையோட மதிப்பு ஒன்றுன்னு தான் கிடைக்கும் அப்ப ஒன்று கழித்தல் ஒன்று அப்படின்னா பூஜ்ஜியம் தானே அப்படின்னா சமம் பூஜ்யம் ரேடியன்ல இருந்து தீட்டா சமம் ரெண்டு பை ரேடியன் வரைக்கும் ஆர்தீட்டா வர்க்கத்தோட மதிப்பு என்னவா இருக்கும் இருங்க இதனா வேற நேரத்தில் குறித்து காட்டுறேன் இங்க ஒன்று கழித்தல் காஸ்தீட்டாவின் வர்க்கம் டி தீட்டா இப்போ நாம இந்த தொகையத்தின மதிப்பீடு செய்ய போறோம் செய்வோமா சமம் ஒன்றின் கீழ் இரண்டு பெருக்கல் தொகையும் பூஜ்யத்தில் இருந்து இரண்டு பை வரைக்கும் இப்போ இதை நாம விரிவாக்கம் போறோம் ஒன்று கழித்தல் இரண்டு தீட்டா கூட்டல் காஸ் தீட்டா அப்புறம் இங்க டி தீட்டா இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொன்றுக்குமே நாம தொகையீடு செஞ்சாகணும் இப்ப குறை தீட்டாவோட தொகையீடு காஸ் தீட்டா இங்க யூ பதலீட்டு முறையை நாம பயன்படுத்துறோம் ஆனா, இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் ட்ரிக்னோமெட்ரிக் ஐடென்டிட்டீஸ் அப்படின்னு சொல்லப்படுற திரிகோணவியல் தனித்துவத்தை கொண்டு இதை நான் செய்யப்போகிறேன் இப்போ காஸ் வர்கோன் தீட்டா சமம் ஒன்றின் கீழ் இரண்டு பெருக்கல் ஒன்று கூட்டல் காஸ் இரண்டு தீட்டா இதை நீங்கள் உங்களோட திரிகோணவியல் வகுப்புகள்லயே படிச்சிருப்பீங்க ஒருவேளை மறந்துடுச்சுன்னா இப்போ கத்துக்கோங்களேன் இந்த திரிகோணவியல் தத்துவத்தை கொண்டு தான் இதை நாம் செய்யப்போகிறோம் இந்த காஸ் வர்க்கம் தீட்டாவுக்கு பதில ஒன்றின் கீழ் இரண்டு பெருக்கல் ஒன்று கூட்டல் காஸ் இரண்டு தீட்டாவை இதுக்கு சமமா நாம போட போறோம் இப்ப இதுக்கு சமம் ஒன்றின் கீழ் இரண்டு நாம தொகையீட்டின செஞ்சிடுவோம் அப்படின்னா இங்கே அடைப்புக்குரிய போட்டுக்கலாமா இப்ப இந்த முழு வெளிப்பாட்டையும் நாம தீட்டாவை பொறுத்து தொகையீடு செய்யணும் தொகையீடு தீட்டா குறை இரண்டு தீட்டாவோட தொகையீடு குறை இரண்டு சைன் தீட்டா அப்படின்னா குறை இரண்டு சைன் தீட்டா இப்ப நாம இதற்கான தான் எடுத்து செஞ்சிருக்கோம் இதை நாம அடைப்புக்குள்ள பெருக்கிக்குவோமே அப்ப ஒன்றின் கீழ் இரண்டு கூட்டல் ஒன்றின் கீழ் இரண்டு காஸ் இரண்டு தீட்ட ஒன்றின் கீழ் இரண்ட தீட்டாவை பொறுத்து நாம தொகையீடு செஞ்சோம் அப்படின்னா கூட்டல் ஒன்றின் கீழ் இரண்டு தீட்டா அப்படின்னு கிடைக்கும் ஒன்றின் கீழ் இரண்டு தீட்டாவோட தொகையீடு என்ன அப்படின்னு பார்ப்போம் இரண்டு காஸ் இரண்டு தீட்டா அப்படின்னு கிடைக்கும் அப்படின்னா தீட்டாவோட தொகையீடு ஒன்றின் கீழ் இரண்டு சைன் இரண்டு தீட்டா அப்படின்னு கிடைச்சிடும் அப்படின்னா கூட்டல் ஒன்றின் கீழ் நான்கு சைன் இரண்டு தீட்டா அப்படின்னு எழுதிக்குவோமே இப்போ இதோட தொகையீட்டுன்னு நீங்களே கண்டுபிடிக்க முயற்சி செய்யுங்க பார்க்கலாம் என்ன முயற்சி செஞ்சீங்களா இங்க சைன் இரண்டு தீட்டாவோட தொகையீடு இரண்டு இரண்டு தீட்டா அப்படின்னு கிடைக்கும் இப்போ இதோட எல்லை அப்படிங்கிறது இரண்டு பை மற்றும் பூஜ்ஜியம் இந்த வெளிப்பாட்டில் பூஜ்யத்தை நாம பதிலீடு செஞ்சோம் அப்படின்னா ஒவ்வொரு உறுப்புமே பூஜ்யம் தான் கிடைக்கும் அப்படின்னா முழு வெளிப்பாடுமே பூஜ்யமா தான் கிடைச்சிடும் சரி இந்த பதிலீடாக்கலாம் ஒன்றின் கீழ் இரண்டு பெருக்கல் இரண்டு பை கழித்தல் இரண்டு சைன் இரண்டு பை அப்படிங்கிறது பூஜ்யம் தானே மேலும் கூட்டல் ஒன்றின் கீழ் பை இந்த ரெண்டும் ரெண்டும் இந்த ரத்தாயி பை மட்டும் தான் கிடைக்கும் இப்ப அடுத்தது சைன் இரண்டு பெருக்கல் இரண்டு பை அப்படிங்கிறது நான்கு பை அப்படின்னா சைன் நான்கு பை இது பூஜ்யத்தை தான் கொடுக்கும் கிட்டத்தட்ட நாம இதை முடிக்க போறோம்னு நினைக்கிறேன் இப்ப சமம் ஒன்றின் கீழ் இரண்டு பெருக்கல் மூன்று பை அப்படி இல்லைன்னா மூன்றின் கீழ் இரண்டு பை அப்படின்னு கூட இதை எழுத முடியும் மூன்றின் கீழ் இரண்டு பை இதனா கட்டம் போட்டு காட்டுறேன் அப்படி பார்க்கும்போது இந்த நீல நிற பகுதியோட பரப்பளவானது மூன்றின் கீழ் இரண்டு பை நாம மறுபடியும் வேற ஒரு காணொலியில் சந்திக்கலாம்